வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து அகத்துக்கு ஞானம் புறத்துக்கு தியானம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை பற்றி. ஸோ இதை பற்றி கொஞ்ச நேரம் பேசிட்டு நம்ம அப்புறம் கேள்வி பதில் மாதிரி போகலாம். ஸோ முதல்ல உங்கள் கருத்து, நீங்கள் இதை பற்றி ஏதாவது கருத்து இல்லை இதை பற்றி ஏதாவது ஃபீட்பேக் இல்லை உங்களுக்கு இதை பற்றி என்ன ஸ்டோரி, நீங்கள் எப்படி இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க, ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் சொல்லணும்னா கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் நம்ம போகலாம். ஸோ ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. மியூட் பண்ணிக்கலாம். குட் ஈவினிங் பாஸ்கர், வணக்கம். ஐயா வணக்கம்மா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். அகத்துக்கு ஞானம் அப்படின்றது நம்ம மனதை புரிஞ்ச நிலைங்க ஐயா, அதாவது மனதோட இயல்பான ஒரு இயந்திரகதியான இயக்கம், அதுல நம்ம தலையிடக்கூடாது அப்படின்றது தான் ஞானம். அகத்துல அந்த ஞான நிலையிலும் புறத்துல வந்து தியான நிலை. தியான நிலைனா செயலோட அறிவை ஒன்றிய ஒரு நிலை தான் தியானம்னு சொல்லலாம். அந்த மாதிரி செயல அறிவை ஒன்றிய செயல்படுற நிலை புறத்துல, அகத்துல ஞானமும் புறத்துல தியானமும் நம்ம இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே ஃபைன். ஸோ அது மாதிரி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா, உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டீங்களா, யூஸ்ஃபுல்லா இருக்கா? ஆ கண்டிப்பாங்க இருக்கு. ஓகே ஓகே தேங்க் யூ. தேங்க் யூ பாஸ்கர். நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம் சார். புறத்துல வந்து மனோ லயத்தோட நாங்க ஃபங்க்ஷன் பண்ணுறோம். அகத்துல மனோ லயத்தை விடுகிறார், யூ டோன்ட் கீப் இட். மற்றது புறத்துல நாங்க மனோ அதுதான் அகத்துல ஞானம் புறத்துல தியானம். ஓகே ஓகே சார். யப் थैंक यू. ஆ थैंक यू. நெக்ஸ்ட் யார்? 1 MTG, நீங்க உங்களை அன்மியூட் பண்ணிக்கலாம். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். விட்டு விட்டு கேக்குது உங்க வாய்ஸ். வாய்ஸ் சரியா கேக்குது சார். நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம் வணக்கம். வணக்கம் சார். சார், இந்த டைட்டிலே இன்னும் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கு. அது அகத்துல தியானம் புறத்துல, அகத்துல ஞானம் புறத்துல தியானங்கிறது வந்து, அகத்துல வந்து நம்ம படி வந்து அகத்துல ஒண்ணுமே செய்ய வேணாங்கிறதான், ஒண்ணுமே செய்ய தேவை கிடையாது. அகம் அப்படிதான் இருக்குது. அகத்துக்கு போய் நம்ம வந்து தியானமோ ஞானமோ நமக்கு எதுவுமே தேவை கிடையாது. அங்க புறத்துக்குதான் உங்களுக்கு ரெண்டுமே தேவை. ஏன்னா இந்த ஞானங்கிறது வந்து ஒரு புரிதல் தான், வந்து புறம்தான் புரிஞ்சுக்கணும். வழி அகத்துல போய் நம்ம ஒண்ணும் செய்ய முடியாதுங்கிறதான் புரிஞ்சுக்கிறோம். ஆனா இதுல வந்து அகத்துல ஞானம் சொல்றது எனக்கு என்னமோ எப்படி சொல்றீங்கன்னு தெரியல. இல்ல அதான் என்ன சொல்றாங்கன்னா, சரி நம்ம அப்படி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சோ இல்ல, அகத்துல ஞானம்ன்றது நீங்க ஒண்ணும் செய்ய தேவையில்லை அப்படின்ற புரிஞ்சுக்கிட்டு, ஒன்னும் செய்ய முடியாது செய்ய தேவையில்லை அப்படின்ற ஒரு புரிதலுக்கு வரோம் இல்லையா, அந்த புரிதலை தான் ஞானம் அப்படின்ட்டு நீங்க சொல்றதுதான். அதே தான், ஜஸ்ட் அதுதான் ஞானம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, புரிதலை தான் ஞானம் சொல்றோம். ஸோ அதுதான், அதனாலதான் அது அகத்துல தானே, அகத்துல வர உணர்வுகள் எண்ணங்களை எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு புரிதலுக்கு வரது தான் நம்ம ஞானம் அப்படின்ட்டு பாக்குறோம்.
ஸோ புறத்துல தியானம்ன்றது அந்த செயலோட இணைஞ்சு செய்கிறது, அந்த எந்த செயல் செஞ்சாலுமே அதில் ஃபுல் அட்டென்ஷனோட, அதாவது அந்த செயலுக்கு ஃபுல் முக்கியத்துவம் கொடுத்து அதோட இணைஞ்சு செய்கிறது. அதனால புறத்துக்கு தான் தியானம் தேவைப்படும், அப்போ தான் செயல் நல்லா சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்றதுக்காக. மற்றபடி அகத்துக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறது தான், அதுதான் அது அதுக்கு ஒரு பேர், எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படின்ற புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அதுக்கு ஞானம் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டுமே நிகழ்வு, அதாவது ரெண்டுமே வந்து ஒரு விதமான புரிதல் தான். இந்த புரிதல் வந்து அறிவுக்கு தான் தேவைன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது வந்து வெளியில தான் புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. இப்ப அகத்துல வந்து நடக்கலங்கிறது வந்து இப்ப நான் சொல்ல வந்தது எப்படி சொல்றேன்னு தெரியல. வந்து இந்த கருத்து வந்து புறத்துக்கு தான் தேவை. இப்ப இந்த தியானம்ங்கிறது வந்து ஒரு மனோ லயம் தான் அது. இப்ப வந்து இந்த ஞானங்கிறது கூட மனோ நலைய மனோ லயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு புரிதல் தான் வச்சுக்கேன். இப்ப புரிதல் நடந்த பிறகு விடுதலை வேணா வந்து மனோ நாசமா இருக்கலாம். அந்த ரெண்டுமே வந்து புறத்துலதான் நிகழுதுங்கிறது சொல்ல வந்தாங்க. ஆமா, புறம்னா நம்ம அறிவுக்கு தான். நீங்க சொல்ற மாதிரி அறிவு வந்து புரிஞ்சுக்குது. ஏன்னா இத்தனை நாள் வந்து அறிவு வந்து போராடிக்கிட்டு எல்லாத்தையும் சரி செஞ்சிடணும், இது சரியில்லை அது சரியில்லையே, இதை சரி பண்ணுமே அதை சரி பண்ணுமே, இதை இப்படி மாத்தணுமே அப்படி மாத்தணுமேன்ட்டு நம்மளா ஒரு ஒப்பீனியன், நம்மளுக்குள்ள நிறைய கருத்தெல்லாம் வச்சுட்டு நம்மளா போராடிட்டு இருந்தோம். ஸோ அப்போ வந்து ஃபைனலா அறிவு வந்து புரிஞ்சுக்குது, ஓ நம்மளே எதுவும் செய்ய தேவையில்லை போல இருக்கு, இது தானா நடந்துட்டு இருக்கே, இதுல நம்மளுக்கு வேலையே இல்லையே அப்படின்ட்டு. இப்போ எப்படி ஹார்ட் பீட்னா நம்மளா தப்பா நினைச்சிட்டு நம்ம ஏதோ ஹார்ட்டை இயக்கணும் போல, இல்ல மூச்சு எப்போ பார்த்தாலும் கவனிச்சுட்டு செக் பண்ணிட்டே இருக்கணும் மூச்சு போகுதா இல்லையான்னு செக் பண்ணிட்டே இருக்கணும் போல அப்படின்னு தப்பா நினைச்சிட்டு இருந்தோம்னா இப்படி அந்த மாதிரிதான். ஸோ தப்பா நினைச்சிட்டு அந்த வேலையே கட் பண்ணிடுறோம், அந்த தேவையில்லை. அப்ப நம்ம தப்பா நினைச்சிட்டு இருந்தோம், மூச்சு அதுவா தானாவே போயிட்டு இருக்கு, ப்ரீத்திங் அதுவா நடந்துட்டு இருக்கு, நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படின்ற ஒரு புரிதலுக்கு வரோம் இல்லையா, அதுதான். ஸோ அது வந்து டைரக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துடுறோம். அதனால ஸோ அந்த புரிதல் வர மூமெண்ட் வந்து அறிவை வச்சு தான் புரிஞ்சுக்கிறோம். பட் அதுக்கப்புறம் அறிவுக்கே இங்கே வேலை இல்லையே, அந்த அறிவும் சைலண்டாக போயிடும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அறிவு திரும்ப இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ ஆமாம், நீங்கள் இதெல்லாம் ஆமாம், இதில் நிகழ்வு வந்து உள்ள கிடையாது. இந்த வெளி இது நடக்கிறது வந்து ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் நடக்கிற மாதிரி தான். தியானம் முழுக்க முழுக்க வந்து மன லயம் சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி ஞானங்கிற புரிதல்ங்கிறத கூட ஒரு விதமான செயல் மாதிரி இருக்குதுங்க. ஏன்னா ஐயா ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, அறிவு அறிவுக்கு எங்க வேலை இருக்குது, வேலை இல்லை, அறிவு தன் எல்லையை புரிந்து கொள்வதே ஞானன்றது. அப்ப வந்து அறிவு பார்த்தீங்கன்னா புறம் சம்பந்தப்பட்டது தான், அதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார். என் பேரு லோகநாதன், கோயம்புத்தூர். ஓகே ஓகே, கேக்குறீங்களா? ஆ கேக்குது சார். சார், ஞானம்ங்கிறது வந்து புரிதல் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா தியானம் வந்து அப்படி புரிந்து அது பிரவாகமா போறத புரிஞ்சுக்கிட்டத அதை ஒரு ஒரு மடைமாற்றம் செய்து அதை ஒரு நல்ல வழியில திருப்புறதுக்கு உண்டான ஒரு கருவியா வச்சுக்கலாமா அப்படின்னு எனக்கு தோணுது. உங்க கருத்து என்னவோ அதை நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி வச்சுக்கலாம். அதாவது நம்மளுடைய ஃபோக்கஸ் இல்ல, நம்ம கவனம் முழுக்க அகத்துல இருந்தது. ஸோ புரிதலுக்கு அப்புறம் அகத்துல எதுவும் வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் அகத்துல கவனம் செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த கவனத்தை ஃபுல்லா நீங்க சொல்ற மாதிரி செயலுக்கு செலுத்தினா செயல் இன்னும் சிறப்பா நடக்கும் அப்படின்றது. பிரவாகத்துல என்ன வேணாலும் வரலாமே. ஆமா, நல்லது கெட்டது எது வேணாலும் வரலாம், சமுதாயத்துக்கு எதிராகவும் கூட வரலாம், அல்லது நமக்கே கெடுதலாகவும் கூட வரலாம். அதை வந்து சரியான வழியில ஒரு மடைமாற்றம் செய்து நமக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் செய்வதற்கு அந்த தியானம் தேவைப்படுமோ அப்படிங்கறது தான் நானு புரிஞ்சுக்கிட்டதுங்க. அப்படி வச்சுக்கலாங்களா? வச்சுக்கலாம் வச்சுக்கலாம். அதான் நம்மளுடைய கவனத்தை ஃபுல்லா அந்த செயல் பண்ற விதத்துல திருப்பி அந்த செயலை சிறப்பா செய்யறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அட்டென்ஷன் ஃபோக்கஸ் ஃபுல்லா அதுக்கு. நன்றி, நன்றிங்க. ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ சார். குமரேசன் ஃப்ரம் ஹங்கேரி, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் சார். ஆ வணக்கம் சார். சார், இப்போ
தியானம் வந்து அகத்துக்கு அப்படிங்கறது வந்து கரெக்ட், அதுல எந்த விதமான கரெக்டா இருக்கு. ஆனா தியானம் புறத்துக்கு அப்படிங்கறதுல வந்து எனக்கும் ஒரு சில டவுட் இருக்கு, கொஞ்சம் கிளாரிஃபை. ஓகே, சோ தியானம் அப்படின்னா நம்ம என்ன எப்படி இது பண்றோம் அப்படின்னா, ஒரு செயல் ஒரு விஷயத்துல நம்ம கவனத்தை ஃபுல்லா அதுல குவிச்சு அதோட இணைஞ்சி செய்யறது இல்லையா, அதோட கம்ப்ளீட்டா ஃபுல் கவனமும் அதுலயே இருந்ததுன்னா அதுல தியானத்துல இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். ஒரு தியானம்னா என்னன்னா அதோட செய்யற செயலோட ஃபுல்லா இணைஞ்சி செய்யறோம் இல்லையா, கம்ப்ளீட்டா 100% அந்த ஃபோக்கஸ் நம்ம அட்டென்ஷன் நம்ம கவனம் முழுசா அதுலயே இருக்கு. ஸோ அதுதான் தியானம் அப்படின்னு சொல்றோம், அதுதானே தியானம் இல்லையா. ஸோ அதனால செயல்ல ஃபுல்லா நீங்க ஏன்னா பண்றதுக்கே வேற எதுவுமே கிடையாது இல்லையா, செய்யற செயல தான் இணைஞ்சாகணும், வேற கவனத்தை எங்கேயுமே வச்சுக்கிறதுல கவனத்தை எடுத்துட்டு போய் வேற எங்கேயுமே வைக்கிறதுக்கு இன்னும் வேற எதுவும் வேலையும் கிடையாது, அகத்துல ஏதோ பண்றதுக்கு எந்த வேலையும் கிடையாது. அதனால கவனத்தை எடுத்து போய் செயல தான் வச்சாகணும், அண்ட் இருக்கிறதே நம்மளுக்கு புறம் மட்டும்தான், அகம்ன்றதே நம்ம இல்லைன்னு க்ளோஸ் பண்ணிடுறோம். ஏன்னா அகத்துல செய்யறதுக்கு வேலையும் கிடையாது, நம்ம எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி அதை எதுவும் பண்ணவும் பண்ணாது. ஸோ அப்படி போது மொத்தமா அகமே க்ளோஸ் ஆயிடுது, இருக்கிறது வெறும் புறம் மட்டும்தான், அதாவது செயல் மட்டும்தான். ஸோ அதுல கவனத்தை செயல்ல தானே வச்சு செஞ்சாகணும், அதனால அத புறத்துக்கு தியானம் சொல்றேன். புரியுது சார், நம்ம தியானம் சொன்னோம்னா அந்த டேர்ம் வந்து யூஸ்வலா வந்து தியானம் தியானம் கேட்டு பழகுனது வேற விஷயம் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு. ஓகே கரெக்ட் கரெக்ட் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ. லக்ஷ்மன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். சார் ஐயாவுடைய வார்த்தையில சொல்லணும்னா இதே தலைப்ப, அகத்துல மனோநாசம் புறத்துல மனோநயம் அப்படி சொல்லியிருந்தா அது வந்து யாரும் இது பண்ணக்கூடிய ஒரு சந்தேகப்படக்கூடியதா இருக்காது. பட் அகத்துலன்னு போது நம்ம எப்படி பாக்குறோம்னா, அகம்ன்றது இப்போ வெளி செயலுக்கும் அகம் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ அகம் மனசுன்ற மனசுன்ற டூல், இது வந்து ஒரு கருவி மாதிரி. ஸோ அகத்துக்கு அகத்தை பத்தியும் நம்ம இது பண்ணலாம், அகத்தை பத்தி எதிர்த்து போராடி அது இந்த உணர்வு வேணும் இந்த உணர்வு வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த போராட்டத்துக்கு ஈடுபடுறதுக்கும் இந்த மனசு தான் யூஸ் ஆகுது. அதே மனசை எதிர்த்து தான் நம்ம போராடுறோம். அதே மாதிரி வெளியில செயல் செய்யறதுக்கும் அதை பத்தி சிந்திக்கிறதோ இல்லை தாட் அண்ட் திங்க் பண்ணி பிளானிங் பண்றது அதெல்லாமும் மனசு தான் யூஸ் பண்றோம். இந்த இதுல ரெண்டு விதமா மனசு பிரிஞ்சிட்ட மாதிரி எனக்கு தோணும். ஒண்ணு வந்து உள்நாட்டமா வந்து நம்மளுடைய தேடுதலை நிறுத்துறது ஒரு வேலை, அதுக்கப்புறம் வெளியில வந்து புறத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள்ல என்னென்ன நம்ம எடுத்துக்கணும் என்னென்ன நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கறதெல்லாம் தீர்மானம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு செயல்பாடு ஒண்ணு இருக்கு. அந்த செயலமும் வந்து மனசோடு சம்மந்தப்பட்டதுதான். ஆமா கண்டிப்பா, மனசு இல்லாம நீங்க இயங்கவே முடியாது. ஆமா இருக்க முடியாது. ஆனா இந்த புரிதல் ஏற்பட்ட பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிரந்தரமான ஒரு இது நமக்கு கிடைச்சிருது, அமைதியும் ஒரு இதுவும் கிடைச்சிருது. அந்த அமைதிக்கு மேல நம்மளுடைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆமா கரெக்டுங்களா? ஆமா ஆமா. சோ அமைதி கிடைச்சிடுதுன்னா என்ன என்ன அர்த்தம்? ஆக்சுவலா அமைதி எப்பவுமே இருந்துட்டுதான் இருக்கு, முதல்ல இருந்தே இருந்துட்டு. அமைதி கேட்கறத நிறுத்திட்டோம், கேட்கறத நிறுத்திட்டு அதை அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். ஆமா கரெக்ட். அமைதி எப்பவுமே முதல்ல இருந்து இருந்தது, பட் எக்ஸ்ட்ராவா நம்ம போராடுறதுனால அந்த அமைதி மறைஞ்சு போயிட்டு நம்ம அந்த போராட்டம் தான் பெருசா நம்மளுக்கு தெரிஞ்சுது. அதோட சத்தம் அதோட போராட்டம் தான் பெரிய நம்மளுடைய ஃபுல்லா நம்மளுடைய எல்லா எனர்ஜி ஃபோக்கஸ் எல்லாம் அதுலயே இருந்தது. ஸோ அந்த போராட்டத்தை இப்ப நிறுத்திட்டதுனால அந்த அமைதி தானா எப்பவும் இருக்கிற அமைதி அப்படியே இருக்கு. ஸோ அதனால நம்ம உள்ள எதுவும் பண்ண தேவையில்லை. ஏற்படக்கூடியது அந்த அமைதியை பாதிக்குமா அப்படின்னா, அந்த அமைதியும் நம்ம அந்த புற விஷயங்களையும் அப்படிதான் எடுத்துக்க ஆரம்பிச்சுறதுனால அந்த அமைதியை பாதிக்கிறது இல்லை. இல்ல புற விஷயங்கள்ல சூழ்நிலையை பொறுத்து புற விஷயங்கள் எப்படி நடக்குதோ, உங்களுக்கு சாதகமா நடந்ததுன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும், இல்ல உங்களுக்கு சாதகமா இல்லாம நடந்தது பாதகமா நடந்தது அப்படின்னா உங்களுக்கு கவலை வருத்தம் கூட வரும். ஸோ அதனால அது ஒண்ணு நம்மளுக்கு அதை பத்தி நம்ம ஒண்ணு வரி பண்ணிக்க தேவை. கவலை வருத்தம் வந்தா கூட ஐயாவுடைய இது படி அதை வந்து நம்ம ஃபோர்கோ பண்ணிட்டு போகணுங்கிறது தானே, அதையும் வந்து எதையுமே இது பண்ணி வச்சுக்காம ஸ்டாக்னேட்டா வைக்காம we have to cross it. கரெக்ட்டுங்களா? கரெக்ட் தான். அதான் அது வந்து எதுவுமே பண்ண தேவையில்லைன்ற அதான் பண்ண தேவையில்லை. சூழ்நிலையை பொறுத்து அங்கேயும் ஒரு அமைதி உண்டாயிடுது. அப்போ வெளி உலகத்தையும் நம்மளுடைய போராட்டங்கள் குறைஞ்சிருது. ஆமா, போராட்டம் போராடாம செயலுக்கு என்ன தேவை, இந்த செயல் செய்யறதுக்கு என்ன தேவையோ அந்த முயற்சி அந்த கவனம் எல்லாம் அதுல இருக்கும். போராட்டத்தை விட்டுட்டு நம்ம செயலை இதுவா செய்ய ஆரம்பிச்சோம்.
நன்றி. ஓகே, தேங்க் யூ. தேங்க் யூ லட்சுமணன். எம், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம், பேசுங்க. ஆடியோ டிஸ்டர்ப்டா இருக்கு நினைக்கிறேன். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது. வேற ஒண்ணும் இல்லைங்க. இப்போ வந்து அதாவது மனத்தை சீரமைக்கிறதுக்காக தியானம் தேவையில்லை, புறச்செயலுக்கு தியானம் தேவை, தியானமா புறச்செயல் தியானம் மாதிரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு கருத்து புரிஞ்சுக்கிறோம். சரி, சொல்லுங்க. நீங்க பேசுறது கேக்கல. திருப்பி ஆடியோ கட் ஆயிருக்கு. உங்க ஆடியோ விட்டு விட்டு கேக்குது. நீங்க உங்களோட சிக்னல் சரியில்லையா? நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார். கேக்குது, பேசுங்க. இப்ப இந்த தியானம் ஞானம் அகா புறமான்னு கேட்கும் போது, இப்ப இந்த கேள்வியிலே பாத்தீங்கன்னா தியானம் செஞ்சிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப வந்து தியானம் வந்து செய்தல்ங்கும் போது ஒரு புறமா தானே ஆகுது அது. இப்ப ஞானம் செஞ்சிட்டீங்களான்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஞானம் அடைந்தீர்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா இந்த இடத்துல அடைதல்ங்கிற கேள்வியை கூட ஏதோ ஒரு செயல் செய்யற மாதிரி தான் தோணுது. ஆனா தியானத்துல பாத்தீங்கன்னா நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து இந்த, ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் தியானம் எல்லாம் கொஞ்சம் செஞ்சுக்கிறேன். தியானம் வந்து இப்ப அறிவு வந்து என்ன நிலையை அடைகிறோம்னா, அறிவு சிந்திக்காம ஏதாவது ஒரு ஒரு தன்மையில போய் அடைதல் அந்த இடத்துல வந்து நடக்குதுன்னு நினைக்கிறேன். இப்ப ஞானம்னு இப்ப ஐயா டாபிக் சொன்னபடி என்ன சொல்றாங்கன்னா, இப்ப சில பேர் இந்த ஒன்றுமற்ற தன்மையில அடையறதுதான் வந்து சிறந்த நிலை அப்படின்றாங்க. ஆனா அந்த மனம் வந்து ஒன்றுமற்ற தன்மையில இயங்குதுன்னு புரிஞ்சுக்கிறதான் ஞானம் நினைக்கிறேன். இப்ப ஏதாவது ஒரு தன்மையில இருக்கும் போது அது வந்து ஏன்னா சிந்திக்கிறது நின்றுடுது, ஐம்புலன்கள் செயல் நின்றுடுது, அது ஒரு உயர்ந்த நிலையா தியானத்துல சொல்றாங்க. அதோடு நிக்கலன்னா அப்ப வந்து இந்த அஷ்டாங்க யோகத்துல தியானத்தோட முடிச்சிருப்பாங்க. நான் அடுத்தது சமாதின்னு சொல்லிடுறாங்க அவங்க. இங்கதான் ஐயா என்ன சொல்லிட்டாரு, மனம் வந்து ஒன்றுமற்ற தன்மையில இயங்குதுன்னு புரிஞ்சுக்கிறோம். நான் நினைக்கிறேன் அப்ப ஒன்றுமற்ற தன்மைங்கும் போது அங்க என்ன ஒண்ணு இல்லையே, மனசுல ஒண்ணு இல்லையான்னா இருக்குது, ஏதாவது ஒரு தன்மையில மட்டும் இல்லாத நிலை நினைக்கிறேன். அந்த ஒன்றுமற்ற தன்மைங்கிறது அங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, நத்திங். இப்ப புத்தர் சொன்ன காட் இஸ் நத்திங்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அடுத்த மாதிரி எனக்கு புரியல. அங்க வந்து ஏதாவது ஒரு தன்மையில இல்லாத நிலை வந்து ஞானத்தோட நிலைன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். சொல்றது புரிஞ்சுது? புரிஞ்சுது. ஐ திங்க் நீங்க சொன்ன மாதிரி அப்படிதான் எடுத்துக்கணும். ஒண்ணுமே இல்லைன்ற எதுவுமே எந்த தன்மையிலுமே இல்லைன்றது வந்து எந்த தன்மையிலுமே நிரந்தரமா இல்லை, தன்மை மாறிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்ற இதுல. சோ அதனால எதுவுமே நிரந்தரமா அங்க தங்கி இருக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. நிரந்தரமா தங்கி இருக்கிற மாதிரி நிலை, அந்த நிரந்தரமான நிலை அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஆனா தியானத்துல வந்து ஏதோ ஒரு தன்மையிலதான் இருக்கிறோம் நம்ம. நீங்க எப்ப எந்த தியானம் செஞ்சா கூட அந்த அறிவு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நம்ம வந்து இது புறச்செயலா ஒரு செயலா தான் ஆகும். அப்ப வந்து ஏதாவது ஒரு தன்மையில இருக்கிறது வந்து ஒரு சிறப்பு தன்மையா அந்த சமயத்துல நம்மளுக்கு வேலை செய்யுது. அதனாலதான் எல்லா சமயத்துல வந்து இது வேலை செய்யலங்கிறது என்னோட கருத்து. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அலெக்ஸி, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். மதியரடன் சார், தேங்க் யூ, உங்களை மியூட் பண்றேன்.
அவங்க அன்மியூட் பண்ணு. திருப்பி மியூட் பண்ணிக்கிறீங்க. கேக்குது பேசு. தேங்க் யூ. எப்படின்னாங்க இந்த ஞானத்தை எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி தியானத்திலையும் போய் அதுலயே சிக்கிடக்கூடாதுங்கிறதையும் புரிஞ்சுக்கணுங்க. ஐயா சொல்ற ஒரு வழிமுறையில ஒரு இப்படி வழிமுறையில சிந்திக்கும் பொழுது அந்த தியானம் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு பரவச நிலையை கொடுத்துட்டு அதுலயே எப்பவும் இருந்துடக்கூடாது அப்படிங்கிற புரிதல ஒரு நியாயம் ஒரு ஞானம் தானுங்க. ஆமா கரெக்ட். சோ அது வந்து சக்தி நிலைகளுக்கெல்லாம் அதுக்காக போய் அது பின்னாடியே போயிட்டு இது பண்ணி ஆமாங்க அது பின்னாடியே போய் ஆமா அது அதன் மூலமா நம்மளுக்கு ஒரு இந்த சமுதாயத்துக்கு ஒத்து வராத ஒரு ஈகோ டெவலப் ஆகி அதன் மூலமா அது பல விதத்தை அது நமக்கோ பிறருக்கோ ஏதோ ஒரு விதத்துல துன்பத்தை கொடுத்துரும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதே ஒரு ஞானமா தெரியுது. அது வச்சுக்கலாம். ஞானம்ன்றது சி ஞானம்ன்றது ஒரு வார்த்தை தானே எல்லாத்துலயுமே. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படின்னா இங்கிலீஷ கத்துக்கிறேன்னா எனக்கு இங்கிலீஷ் ஞானம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஞானம்ன்றது ஒரு ஜென்ரல் வார்த்தையா எடுத்துக்கிட்டா அப்படி பண்ணலாம். இது வந்து தியானம் நீங்க சொல்ற மாதிரி அந்த சக்தி நிலைகள் அதுல எல்லாம் அதுக்கு பின்னாடி போறதுனால வேஸ்ட் உபயோகம் இல்லை அப்படின்றது தான். அது யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா போய்க்கலாம். அதுல பண்றது உபயோகம் இல்லை. நம்ம டே டு டே லைஃப் அன்றாட வாழ்க்கைக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம பாக்குறோம் இல்லையா. சொல்லுங்க அதான் அன்றாட வாழ்க்கைக்கு செயலுக்கு தியானம் செயலை வந்து தியானம் மாதிரி செய்யலாம். அகத்துக்கு அது தேவையில்லை அப்படின்றதுனாலதான் தியானம் அப்படிங்கறதே தனியா செய்யறது ஒண்ணும் இல்லை. வாழ்க்கையில செய்கின்ற செயல்கள் ஒவ்வொன்றும் உடலும் மனதும் இணைந்து ஒரு விழிப்புணர்வோடு செயல்படுவதுதான் தியானம்னு சொல்றாங்க. அந்த நிலையில இருந்தாலே போதும். அப்படி இருக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டதே புரிஞ்சுக்கிட்டாலே போதும் இல்லைங்க. ஆமா அதுதான் தியானம். அந்த நிலையில இருக்கிறதும் தியானம்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். சரி ஓகே அவ்வளவுதான். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ பாஸ்கர். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். ஐயா வந்து தியானம் வந்து என்னன்னா அந்த மனதோட செயலையும் ஒன்றி செய்யத்தான் தியானம் அப்படின்னு சொல்றாரு. செயலோட மனம் ஒன்றி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா பொதுவா மக்கள் எல்லாரும் அப்படின்னா தியானம் தான் மனம் சார்ந்த ஒரு விஷயம், மனதுக்கான பயிற்சி அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதுல இந்த தியானத்துல ஒரு உச்சத்துல சமாஜ நிலைன்னு சொல்றாங்க. அந்த சமாஜ நிலையில மனதினுடைய நிலை என்ன? சமாதி நிலையில சமாதியில மனதினுடைய நிலை அது என்னங்க ஐயா? ஓகே அது வந்து ஐ மீன் நான் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணது கிடையாது. கேள்விப்பட்ட வரைக்கும் என்னன்னா மனசுல அந்த எண்ணங்கள் எதுவுமே இல்லாம அதை வந்து ஒரு கட்டி போட்டுற மாதிரி அப்படின்னு சொல்லுவார் ஐயா. இப்போ ஒரு இல்லாட்டி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரண்ட்டை வந்து ரொம்ப வெளிச்சமா இருக்குன்னா அந்த எலக்ட்ரிசிட்டியே டிம் பண்ணிட்டு அந்த வெளிச்ச இந்த பல்போட இதுவே கெப்பாசிட்டியே கம்மி பண்ணிட்டீங்கன்னா சுத்தமாக லைட் டிம் ஆயிடும்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு உதவாது. அதனால ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே உட்காந்துருக்கலாம், அப்படியே சமாதி நிலையில போய் அப்படியே உட்காந்துருக்க வேண்டிதான். ஸோ அது முடிச்சுட்டு திருப்பியும் நீங்கள் வெளிப்புற பிரச்சனைக்கு வரும்போது திருப்பியும் எல்லா உணர்வுகளும் வரதானே செய்யும். அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சுக்காம சமாதி நிலையில் இருக்கிறதுனால ஒன்றும் யூஸ் இல்லைல்ல. அதனால அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சுட்டா பிரச்சனையே சால்வ் ஆயிடுச்சு. அதுக்கு எதுக்கு உட்காந்து நம்ம வருஷக்கணக்கில் உட்காந்து தியானம் பண்ணி அந்த சமாதி இதெல்லாம் அடைய வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்ட்டு. அன்றாட வாழ்க்கைக்கு அது தேவையில்லை அப்படின்ட்டு. சமாதி நிலையில ஆன்ம நிலை உணர்றாங்க அப்படின்னு. ஆமா அது யோகால நிறைய பாத்ல சில இதுல அப்படி சொல்றாங்க. ஹலோ பட் கேக்குதா? கேக்குது இல்லையா? கேக்குதா சார்? அதான் அது வந்து யோகா அந்த மாதிரி சில பாத்ல அந்த மாதிரி சொல்றாங்க. பட் நம்மளுக்கு தான் அதை பத்திலாம் நம்ம இது பண்ண தேவையில்லை இல்லையா. நம்ம அகத்துலதான், அகத்துல இல்ல புரிதல் மட்டும்தானே நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம புரிதலுக்கு வந்து இந்த சமாதி நிலை தியானம் இதெல்லாம் அவசியமே கிடையாது. நான் இங்க எங்கேயுமே வேலை இல்லை, எல்லாத்தையுமே விட்டுறணும் அப்படின்னு தானே சொல்றோம். எந்த ஒரு டார்கெட் இல்லை கோல்
நோக்கம் எதுவுமே வச்சிருந்தீங்கனாலும் அகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே கீழே போட்டுடணும். எதையுமே சுமந்து எடுத்துட்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது, எதை நோக்கி நம்ம ஓட வேண்டிய அவசியமே கிடையாது, எல்லா முயற்சியும் கீழே போட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால அதுக்கு சமாதியா இருக்கட்டும், தியானமா இருக்கட்டும், எல்லாமே செயலுக்கு புறத்துக்கு வேணா வச்சுக்கலாம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணிக்கலாமே தவிர அகத்துக்கு எதுவுமே தேவையில்லை, எல்லாத்தையுமே விட்டுற வேண்டியதுதான். ஓகே, நன்றி நன்றி. Thank you, Bhaskar. Yam, ninga unmute pannittu pesalam. Pesunga sir. Unga audio kekala. Unga video varudhu, audio kekala. மியூட் ஆயிடுச்சு, திருப்பியும் மியூட் ஆயிடுச்சு அவர். சரி, நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஆ இப்ப பேசுங்க சார். வணக்கம். ஆ வணக்கம் சார். நீங்க வீடியோ கூட ஆஃப் பண்ணிடலாம் நினைக்கிறேன், சிக்னல் உங்களுக்கு சரியா இல்லையா, பேண்ட்வித். இல்ல உங்க ஹெட்போன் ஏதாவது பிரச்சனை நினைக்கிறேன், சில டைம் கேக்குது சில டைம் கேக்குது. வணக்கம் சார். சார் கேக்குதுங்களா? ஆ கேக்குது கேக்குது, பேசுங்க. வணக்கம் மேடம். இப்போ புற செயலுக்கு தியானம் சொல்றோம் இல்லையா, அப்ப அதுக்கு அப்ப தியானம்ங்கற மஸ்ட்ங்கற மாதிரி மீனிங் வருதோ அப்படின்னு எனக்கு டவுட் வருது. ஓகே, இப்போ அதுக்கு புற செயலை வந்து சரியா செய்யறதுக்காக தியானம் பண்ணணுமோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு டவுட். ஓகே, ஸோ தியானம் பண்ணுறதுனால தப்பு ஒன்றும் கிடையாது, பட் நீங்கள் சொல்கிற மாதிரி மஸ்ட்லாம் கிடையாது. தியானம் நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு முன்னாடி பேசணும் இல்லையா, அந்த செயலோட ஃபுல்லாக இணைஞ்சு செய்கிறது, இணைஞ்சிக்கிறது, அவ்வளோதான். தியானம்னா தனியாக உட்காந்து கண்ணை மூடிட்டு பண்ணுறது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இல்லை. அது பண்ணணும்னா பண்ணிக்கலாம் புற செயலுக்காக, அது பிரச்சனை கிடையாது. பட் இந்த தியானம் நம்ம சொல்கிறது வந்து அந்த செயலோட முழுமையாக இணைஞ்சிக்கிறது, அந்த செயலோட முழுமையாக இணைஞ்சு. ஆமாம், நம்ம முழு கவனமும் அந்த செயலில் இருந்து பண்ணுற மாதிரி. ஸோ அதோட இணைஞ்சிக்கிறது தான் தியானம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால அதை தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்படி வந்து அதாவது புறச்செயல் செய்யறதுக்காக தியானம் செய்யறதா இருந்தால் எந்த தியானம் பெட்டராக இருக்கும்? அதில் ஐ திங்க் உங்களுக்கு வேணால் ஒரு லிங்க் அனுப்புகிறேன், இல்லை பிரவாகம் குரூப்பில் இருக்கீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாலு டிஃப்ரெண்ட் மெடிடேஷன் இருக்கும். ஸோ ஐ திங்க் சர்வரூபம் தான் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக பேர் ஞாபகம் இல்லை, பட் அதில் ஏதோ ஒன்று வந்து செயல் பண்ணிட்டே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். இப்போ அதை வேணால் ஒரு தடவை அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஆனால் பட் இந்த புரிதலோட போதும் இல்லையா, மேக்சிமம் வந்து தியானம் அவசியம் இல்லை. ஆமாம் ஆமாம், தியானம் அவசியம்லாம் கிடையாது. தியானம்ன்றது நம்ம என்ன சொல்கிறோம்னா, நம்ம உட்காந்து கண்ணை மூடிட்டு உட்காந்து பண்ணுற தியானத்தை ஸ்பெசிஃபிக்காக அதை மட்டும் அதை மீன் பண்ணுற மாதிரி சொல்லலை. மெயினாக வந்து செயலோட ஃபுல்லாக இணைஞ்சிக்கிறது, நம்ம கவனம் ஃபுல்லாக செயலில் இணைஞ்சி செயலோட இணைஞ்சி அந்த செயலை இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃபுல் ஃபோக்கஸ் ஃபுல் அட்டென்ஷனும் அந்த செயலுக்கு திருப்பி அதை செஞ்சீங்கன்னா எப்படி அதோட ஃபுல்லாக இணைஞ்சிப்பீங்களே, இணைஞ்சு செய்வீங்களா, அதான் தியானம். அந்த நோக்கத்தில் தியானம்னு சொல்கிறோம். ஆமாம் ஆமாம், கரெக்ட். அகத்துக்கு ஞானம் புறத்துக்கு தியானம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இங்கே ஞானம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிதல், ஞானம்ன்றத புரிதல் அப்படின்னு சொல்லலாம். புரிதல்ன்றது நம்ம அகத்தில் வர எண்ணங்கள் உணர்வுகளை எதிர்த்து நம்ம போராட தேவையில்லை, நம்ம அது போராடினாலும் அதோட இயற்கையான ஓட்டம், அது அதை நம்ம தடுத்து நிறுத்த முடியாது. அதில் நம்ம போராடினாலும் அது நம்ம
நம்ம சொல்ற பேச்சு கேட்காது, அந்த நம்பருக்கு வேலையே இல்லை, அதுவா தானா தோன்றி தானா மறையிற ஒரு நேச்சர்ல இருக்கு, அதுதான் அதோட இயற்கையான தன்மையே அப்படிதான் இருக்கு. அதனால அகத்துல நம்மளுக்கு எதையுமே சீரமைக்கிறதுக்கு வேலையே இல்லை, ஏன்னா எல்லாமே மொமெண்ட்ரி, ஒவ்வொரு துணியும் வந்து வந்து போயிட்டு இருக்கு. நம்ம சீரமைக்கணும்னு நினைக்கும் போதே அது முடிஞ்சிடுச்சு ஆல்ரெடி அப்படின்ற மாதிரி இருக்கு, அவ்வளோ இதுவா போயிட்டு இருக்கு. ஸோ இதனால இதுல வந்து நம்ம பண்றதுக்கே எதுவும் கிடையாது. தண்ணீர்ல வந்து எதையோ எழுதுற மாதிரி தண்ணீர்ல திருப்பி திருப்பி மாத்தி மாத்தி எழுதணுன்ற அவசியமே கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி எழுதுனது அடுத்த மொமெண்டே போயிடும், திருப்பியும் ஃப்ரெஷ்ஷாக வேணா எழுதிக்கலாம் தவிர ஆல்ரெடி எழுதுனதை மாத்தணும்னு நினைக்கிறதோ எதுவுமே தேவையில்லை. ஸோ அதே மாதிரி மனசுலையும் வந்து ஒவ்வொரு கணமும் புதுசு புதுசா உணர்வுகள் எண்ணங்கள் தோன்றி மறைஞ்சிட்டே இருக்கிறதுனால அங்க செய்யறதுக்கு நம்ம எதுவுமே கிடையாது, பர்மனண்டா எதுவும் எதுவுமே இல்லை, நம்ம சரி பண்றதுக்கோ இல்லை பிடிச்சி வைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது அப்படின்ற அந்த புரிதலுக்கு வரத ஞானம் அப்படின்னு சொல்றோம், வேலையே இல்லை அப்படின்ற புரிதல். ஸோ இது வந்து அகத்துக்கு மட்டும்தான், வெளியில வந்து அந்த மாதிரி பர்மனண்டா எதுவும் கிடையாது, எல்லாமே வந்து வந்து போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்க முடியாது. வெளியில வந்து ஒரு பர்மனண்டா ஒரு நான், எனக்கு என்னோட வாழ்க்கை என்னோட ஃபேமிலி என்னோட வீடு அந்த மாதிரி ஆஃபீஸ் அந்த மாதிரி அதுல வந்து பர்மனண்ட் நான் ஒரு பர்மனன்சி இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் செயலை செய்ய முடியும். ஸோ அதுக்கு வந்து அந்த செயலுக்கு வந்து ஒரு செயல் பெஸ்டாக சிறப்பாக செய்யணும் அப்படின்னா அந்த செயலை ஃபுல்லாக இணைஞ்சி அந்த செயலுக்கு முழுசாக முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய கம்ப்ளீட் ஃபோக்கஸ் ஃபுல் முழு கவனமும் செயலில் இருந்து செஞ்சால் தான் நீங்கள் அதை சிறப்பாக செயல் சிறப்பாக செய்ய முடியும் இல்லையா. இல்லாட்டி நீங்கள் செயல் செயலில் பண்ணிட்டே உங்களோட கவனம் முழுசாக வேறு எதுலேயோ இருக்குது, ஒரு அகத் போராட்டத்திலையோ இல்லை உங்கள் உணர்வுகளை நினச்சி நீங்கள் இப்படி ஏதோ உணர்வுகளை நினச்சி போராடிட்டுருக்கீங்க, இந்த உணர்வு வேணும் இது பிடிக்கலை அப்படின்னு சொல்லி போராடிட்டுருக்கீங்கன்னா செயலை வந்து சிறப்பாக செய்ய முடியாது, ஏன்னா எனர்ஜி ஃபுல்லாக இங்கேயே நம்ம அட்டென்ஷன் ஃபுல்லாக இங்கேயே போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் அதை ஃப்ரீ ஃபஸ்ட்டு சைக்காலஜிக்கலி ஃப்ரீ ஆகிட்டு அகத்தில் ஃபுல்லாக விடுதலை ஃப்ரீ ஆகிட்டு அந்த எனர்ஜி கவனம் முழுக்க செயலில் நம்ம செலுத்தணும்னா அந்த செயலை சிறப்பாக செய்யலாம். ஸோ முழு கவனமும் செலுத்துறீங்கன்னா என்ன அர்த்தம்னா அந்த உங்கள் ஃபுல்லாக அந்த செயலில் இணைஞ்சிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம், அந்த செயலில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த செயலையே இணைஞ்சி அந்த செயலை பண்ணுறீங்க. ஸோ அதை வந்து அதை தான் தியானம் அப்படின்னு சொல்கிறோம், ஏன்னா ஒரு விஷயத்தில் கம்ப்ளீட்டாக இணைஞ்சி நம்மளே மறந்து அந்த அந்த காரியத்தில் ஃபுல்லாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதில் செய்யும்போது அதை தான் தியானம் அப்படின்னு நீங்கள் மீன் பண்ணுறோம். அதாவது நார்மலாக உட்காந்து கண்ணை மூடிட்டு பண்ணுற தியானம் அப்படின்றத மீன் பண்ணல, செயலில் இணைஞ்சி செயலே கம்ப்ளீட்டாக இணைஞ்சி செய்கிறது தான் தியானம் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து புறத்துக்கு தான் தேவை, ஏன்னா உள்ளே வந்து நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி செயல் எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படின்னு தான் பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் இதோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ இதை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா பேசலாம், இல்லை ஜென்ரல் டாபிக் கூட பேசலாம், புரிஞ்சிச்சுன்னா. தேங்க்யூ ஆனந்த். நந்தினி நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? ஆ ஓகேங்க. கேக்குதுங்களா? ஆ கேக்குதுங்க. ஆ கேக்குதுங்க சார். இட்ஸ் லைக் என்னன்னா எனக்கு ஒரு 4-5 மாசமா தான் கொஞ்சம் நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தது. இப்போ ஒரு இதுக்கு முன்னாடி நான் பகவத் ஐயா வீடியோஸ்லாம் பார்த்தது இல்லை, இப்போ ஒரு 1 வீக்கா தான் அவர் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கேன். அது பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் எனக்குமே கிளாரிட்டி கிடைச்சது. இட்ஸ் லைக் நம்மளோட தாட்ஸ் வந்து நம்மளை டிஃபைன் பண்ணாது. இதுக்கு முன்னாடி வந்து தாட்ஸ்ன்னு நம்ம யோசிச்சாலே அது நம்ம தாட்ஸ்ன்னு வரப்ப நம்ம ஏதாவது தப்பா ஒன்று யோசிச்சுட்டோன்னா அப்ப நம்ம தாட்ஸ் இப்படின்னா அப்ப நம்ம இந்த மாதிரி நினைக்கிறோமா, நமக்குள்ளேயே ஒரு கில்ட்டி கான்சியஸ் கிரியேட் ஆயிடுது. அந்த கில்ட்டி கான்சியஸ்னால நம்ம திரும்ப திரும்ப வேற ஏதாவது திங்க் பண்றோம், அது திரும்ப இன்னும் நிறைய தாட்ஸ் ஜென்ரேட் பண்ணுது. அந்த தாட்ஸ் திங்கிங்னா அது இன்னும் அது அப்படியே அக்ரிவேட் ஆயிட்டே போய் அது ஒரு பெரிய சைக்கிளா தான் போயிட்டு இருக்கு. இப்ப இவர் வீடியோஸ் பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அந்த கிளாரிட்டி கிடைச்சது, கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் ஸ்டில் அந்த பழைய தாட்ஸோ அந்த பழைய தாட்ஸ்னால நான் திங்க் பண்ண விஷயங்கள் மைண்ட்ல அடிக்கடி நடுவுல வந்துட்டே இருக்கு. அது அப்படியே விட்டலாம்னு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாம இருந்தாலும் சம்டைம்ஸ் வந்துட்டே இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா தான் கம்மி ஆகுங்களா எப்படி? ஒண்ணு வந்து ஆமா அது கொஞ்சம் டைம் எடுக்கலாம், ஏன்னா நீங்க நிறைய ஆல்ரெடி புக்ஸ் எல்லாம் நிறைய படிச்சிருப்பீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்குன்னு கொஞ்சம் கருத்து இருக்கும் இல்லையா, நீங்க இப்படிதான் இருக்கு இப்படிதான் மனசு வேலை செய்யுது இப்படிதான் நம்ம இருக்கணும் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு இதெல்லாம் வச்சிருப்பீங்க கருத்தெல்லாம். ஸோ அதனால அதை கிளியரா ஃபுல்லா கம்ப்ளீட்டா புரிஞ்சு அந்த கன்வின்சிங்கா ஆமா உள்ள நான் பண்றதுக்கு வேறையே இல்லை எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படின்ற புரிதலுக்கு வந்து அந்த முயற்சியை ஃபுல்லா விட்டுட்டீங்கன்னா போதும். பட் அதை வரத்துக்கு நீங்க ஆல்ரெடி சேர்த்து வச்ச கருத்தெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணி பார்ப்பீங்க, இல்லை ஒவ்வொரு கட்டத்திலையும் அது ஒரு ஏதாவது ஒரு தடை வரதான் செய்யும் இல்லையா. ஸோ அதனால அது நீங்க ஃப்ரீயா விட்டுட்டா போதும். பட் ஒரே ஒரு விஷயம், அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அதுக்கு டைம் எடுக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம் எடுக்கலாம்.
பட் அதே டைம் எதனால எடுக்குதுன்னா நீங்க எந்த அளவுக்கு திறந்த மனதோட இதை இந்த கருத்தை ஏத்துக்கிறீங்க அப்படின்றதுதான் மெயினிங்க அதுதான் சொல்ல வந்தேன். ஸோ இங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா வேலை இல்லை இங்க எதுவுமே செய்ய தேவையில்லை ஏன்னா ஆல்ரெடி அது வந்து ஒவ்வொரு கணமும் புதுசு புதுசா வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு வருத்தமோ நீங்க சொல்ற மாதிரி ஒரு பழைய நினைவுகள் வருதுன்னா அது வந்து பர்மனண்டா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பழைய நினைவுகள் அப்படின்ற மாதிரி இல்லை. அது ஒவ்வொரு நொடிக்கும் புதுசா வருது, திருப்பி திருப்பி அதை நினைக்க நினைக்கதான் அது ஜாஸ்தியா வருது அந்த மாதிரி. ஸோ நீங்க எதுவுமே பண்ணாம விட்டீங்கன்னா அதுவா ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. இது வந்து ஐ திங்க் அந்த புக் வீடியோல பாத்திருக்கீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இது வந்து இப்போ தெருவுல வந்து நிறைய இந்த மெர்ச்சன்ஸ் இந்த செல்லர்ஸ் எல்லாம் போயிட்டு இருப்பாங்க இல்லையா, காய்கறி இது போகும், காய்கறி வண்டி போகும், அப்புறம் ஃப்ரூட்ஸ் போகும், பிளாஸ்டிக் இது மாதிரி ஏதாவது ஐட்டம்ஸ் போயிட்டே இருக்கும். இதுல வந்து நம்ம எதுவுமே நீங்க வேணும்னா தான் போய் வாங்கிக்கணும், ஏதாவது வேணும் ஏதாவது சாமான வேணும்னா நீங்க போய் வாங்கிக்கணும். வேணா அப்படின்னா நீங்க சொல்லவே தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை, ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்கு. நீங்களா பிடிச்சி நிறுத்தினாதான் அது நிற்கும். ஸோ அதே மாதிரிதான் தாட்ஸும் அப்படிதான் இருக்கு. நீங்க அதை வந்து வெளி செயலுக்கு ஏதாவது எடுத்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா மட்டும் அதை கன்சிடர் அதை அகத்து பார்க்க திரும்பி பார்த்தா போதும். இல்லாட்டி அந்த தாட்டு என்ன வருது, என்ன மாதிரி உணர்வு வருது, என்ன மாதிரி எண்ணங்கள் வருது அப்படின்றதான் நீங்க டோட்டலா அந்த பொறுப்பையே கீழே போட்டுடலாம். ஏன்னா அதை சீரமைக்கிற பொறுப்பே நம்ம கிட்ட கிடையாது, அதனால அதை பாக்குற வேலையுமே கிடையாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்க அந்த தெளிவான முடிவுக்கு நீங்களே வரணும். அதுதான் அங்க முக்கியம். புரியுது சார். ஆனா இப்ப என்னன்னா இட்ஸ் லைக் நம்ம வந்து நம்மளோட அந்த தாட்ஸ் திங்கிங் அது ஒரு பேட்டர்ன்ல இவ்வளவு நாளா போயிட்டே இருந்திருக்கும் இல்லையா, அது நம்ம மைண்ட்ல நம்ம மெமரியில வந்து சப்கான்சியஸ்ல அது ஒரு பிஹேவியரல் பேட்டர்னை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். சோ அது வந்து இது புரிதலுக்கு வந்தாலும் நம்ம அதை அப்படியே விட்டணும், ஃப்ரீ ஃப்ளோவா விட்டணும்னு நினைச்சாலும் அது ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க அந்த பிஹேவியர் அந்த ஹேபிச்சுவல் பேட்டர்னால அது கொஞ்சம் நடுவில் நடுவில் அப்படியே திரும்ப பள்ளி எப்படி போயிட்டு போயிட்டு வர்ற மாதிரி இருக்கு. மேபி அது 1 or 2 months ஃபாலோ பண்ணா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் செகண்ட் திங் அதுல ஒரே ஒரு பாயிண்ட், சோ ஹாபிச்சுவலா நீங்க சொல்ற மாதிரி அதுவா தானா போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, அதுவுமே உங்களை மீறி நடக்குது இல்லையா, நீங்களா கொண்டு வரது கிடையாது, அதுவுமே தானா நடக்குது. ஆமா இல்லையா, சோ அதுவுமே தானா நடக்கிறது எல்லாமே தானா, அதை வந்து டிஸ்டர்பே பண்ண தேவையில்லை. அப்படியே அப்படியே இருந்தா இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு அதுக்குமே ஃப்ரீடம் கொடுத்துருங்க, அதையுமே நீங்க கரெக்ட் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. புரியுது, அது எல்லாமே என்னோட இதுக்கு வந்து புரியுது. பட் ஸ்டில் என்னன்னா அந்த சில தாட்ஸ் வந்து ரொம்ப மோசமா இருக்கனால நமக்கு என்னன்னா அது கூட ஒரு கில்டி கான்சியஸ் சேர்த்து அட்டாச் ஆகி வரனால அந்த புரிதல் இருந்தாலுமே நம்மளால டக்குன்னு அதை விட முடிய மாட்டேங்குது. இல்ல அதான் நீங்க விட முயற்சி கூட பண்ண தேவையில்லைன்னு சொல்றோம், ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. இதுல நீங்க ஏதோ கையில புடிச்சு வச்சுதான் நீங்க விடணும் இல்லையா, உங்க ஆல்ரெடி நீங்க கையில ஏதாவது புடிச்சு வச்சிட்டீங்கன்னா தான் அதை விடணும். இங்க வந்து ஆல்ரெடி ஃபுளோல போயிட்டு தான் இருக்கு, இங்க போய் டிஸ்டர்ப் பண்ணாதான் அதை டிஸ்டர்ப் ஆகும். அதனால எதையுமே பண்ண தேவையில்லை. சரி பண்றதுக்கு எதுவுமே கிடையாது அகத்தை பொறுத்த வரைக்கும், எல்லாமே வந்து போயிட்டு இருக்கிறது இடம் அது. சோ அங்க வந்து புதுசா சரி பண்ணணும், நீங்க ஏதோ சரி பண்ணி இந்த ஷேப்ல வச்சுப்பேன், இதை வந்து நல்லா ஒரு நல்ல நிலை கொண்டதுக்கு அப்புறம் நான் இப்படி வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த பர்மனன்ட் நிலையே கிடையாது, எல்லாமே வந்து போகக்கூடிய ஒரு நிலைதான் அகம் அகத்துல, அதுதான் பிரவாகம்னு சொல்றோம். புரியுது. அது கம்மி ஆகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தானே அந்த இது அப்படியே இதாகும், ரெடியூஸ் ஆகும். ஆமா கம்மி ஆகிறதுக்கு ரெடியூஸ் ஆகும், பட் நீங்க அதை கம்மி ஆகணும்ன்ற அந்த ஒரு கோல் கூட தேவையில்லை. ஆமா அது கம்மியானா ஆகுது, ஜாஸ்தியானா கூட ஆயிட்டு போகுது அப்படின்ட்டு நீங்க, ஏன்னா அங்க நம்மளுக்கு வேலையே கிடையாது, நீங்க பண்ணவும் முடியாது, நீங்க நினைச்சாலும் பண்ண முடியாது. அதுதான் அங்க இதுவே. சோ இட்ஸ் சயின்டிபிக், இட்ஸ் அ சயின்டிபிக் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் ஆக்சுவலா. இட்ஸ் நாட் தட் சும்மா இப்படி ஃபாலோ பண்ணா ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்ல ஒரு டெக்னிக் மாதிரி யூஸ் பண்ணி நீங்க மனசு அமைதியாக்குறதுக்காக சொல்ல வரல, இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட். நீங்க நினைச்சாலும் நீங்க தழகி நின்னாலும் மாத்த முடியாது மனசுன்ற இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை, நீங்க போய் ஷேப் அப் எல்லாம் பண்ண முடியாது. இட்ஸ் லைக் நம்ம எதேதோ இன்ஃபர்மேஷன் நம்ம எங்களுக்கு எப்படி எப்படியோ வருது, அது எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கிறப்ப அது ஈவன்தோ அது நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் அப்ரூவ் பண்ணலனாலும் அது வந்து வரும். ஆமா இது வந்து இட் இஸ் வெரி சிமிலர் டு உங்களுடைய ஹார்ட் பீட், ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, பிளட் சர்க்குலேஷன் எப்படி நடக்குது, ப்ரீத்திங், லிவர், கிட்னி இதெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது உங்களுக்கு. ஸோ நீங்க எதுவுமே பண்ணலனாலும் அதுவா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும் இல்லையா. So it's an auto involuntary functions. அதே மாதிரிதான் மனசுல வர எண்ணங்கள் உணர்வுகளும்
அது எதுவுமே நீங்க மேனுவலா பண்ண தேவையில்லை. இதெல்லாமே ஆட்டோ ஃபங்க்ஷன்ஸ். எப்படி ஒரு ஹார்ட் பீட்டா இல்ல பிரீத்திங்கோ நீங்க உட்காந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அதே மாதிரிதான் இந்த எண்ணங்கள் உணர்வுகள் இன்க்ளூடிங் கில்டி ஃபீலிங்ஸ் இன்க்ளூடிங் வரி சாரோ எல்லாமே அதே தான். அதனால அது அங்க நம்ம பண்றதுக்கு வேலையே கிடையாது. ஓகே. நம்ம வேலைய ஃபுல்லா அட்டாச் பண்ணிக்க கூடாது. நம்ம தாட்ஸ் ஓடியும் நம்ம மைண்ட் ஓடியும் எது கூடயும் நம்ம அட்டாச் பண்ணிக்க கூடாது. அது அப்படியே ஃப்ரீயா விட்டுறணும். ஆமா, அட்டாச் பண்ணிக்க கூடாதுன்றத ஒரு செயலா திருப்பி வச்சு கூடாது. அதுதான் அந்த வார்த்தையில நீங்க அதையும் ஒரு செயலா பண்ண தேவையில்லை. ஓகே. இல்லையா, அது நீங்க சும்மா விட்டாலே அது ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு இருக்குன்றது அதுவா டிட்டாச்சா தான் போயிட்டு இருக்கு. நம்மளா இது வேணாம் இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும் போதுதான் அது வந்து நீங்க அதோட அட்டாச் ஆகி அதை கையில எடுத்து நீங்க அதை ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடும். என்னோட உணர்வுக்கு எதிராக போராட ஆரம்பிச்சிடல. இந்த உணர்வு வேணாம் இது எனக்கு பிடிச்சிருக்கு கில்டி ஃபீலிங் எனக்கு பிடிக்கல அப்படின்னு உடனே ஒரு பிராண்ட் பண்ணீங்கன்னா உடனே கில்டி ஃபீலிங் எதிர்த்து போராட்டி கில்டி ஃபீலிங் எப்படி சரி பண்றது அப்படின்ற ஒரு அந்த ஒரு ஒர்க்ல போய் போக ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா. எதிர்த்து போராட ஆரம்பிச்சிருக்கீங்க. அதனால எல்லாத்தையுமே அக்செப்டன்ஸ் தான் இங்க. டோட்டல் அக்செப்டன்ஸ், 100% அக்செப்டன்ஸ், 100% ஃப்ரீடம் தான். இங்க வந்து எதையுமே சரி பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. நீங்க விட்டீங்கன்னா அதுவா இந்த வாட்டர் ஒரு சின்ன பவுல்ல ஒரு வாட்டர் எடுத்துக்கிட்டு அதுல ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் ஆச்சுன்னா ஒரு வேவ்ஸ் கிரியேட் ஆகும் இல்லையா, ரிப்பிள்ஸ். அதர் பீப்புள் இருக்கிறத விட நம்மளை பத்தி நம்மளே ரொம்ப ஜட்ஜ்மெண்டலா இருக்கனாலயோ என்னவோ இட்ஸ் லைக் அது போயிட்டே இருக்கு. மேபி நான் கொஞ்சம் அந்த அதை அப்படியே விட்டோம்லாம் விட்டாலே சரி ஆயிடும் நினைக்கிறேன். ஆமா, நீங்க அதை மேபி ப்ராபப்ளி இனிஷியலா உங்களுக்கு அந்த வீடியோஸ் புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கான்னு தெரியல. புக்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதை ஒரு 2-3 தடவை நல்லா கிளியரா கொஞ்சம் படிச்சுட்டு அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு, ஏன்னா இதுல வந்து மெயினா வந்து உங்களுடைய கருத்து, நீங்க என்ன நினைக்கிறீங்க, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். சும்மா நாங்க சொல்றோம்ன்றதுக்காக சும்மா இருக்கிறது கிடையாது. இல்ல, எனக்கு இந்த ஒரு 1 weekலயே எனக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் தெரியுது. ஓகே. ஒரு 1-2 weeksஆ தான் நான் அவர் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கேன். இந்த 1-2 weeks லயே எனக்கு கம்பேர்ட் டு பாஸ்ட் 5-6 months இட்ஸ் லைக் இந்த 2 weeksல எனக்கு ரொம்பவே டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. ஓகே. அதனால தான் நான் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணலாம்னு பண்ணேன் சார். Thank you so much for clear explanation. Good thing. Thank you so much. Thank you, ma. Thank you, Nandini. Vasu, ninge unmute panite pesalam. Vanakkam sir. Vanakkam sir. Vanakkam madam. Vanakkam. Pesunga. Ayya, okay. Ennode namaskaram. Okay. Thank you. நீங்க அகத்துல ஞானம் புறத்துல தியானம் அப்படிங்கறத பத்தி கேக்குறீங்க. நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ஐயா சொல்லிருப்பாங்க ரோட்ல பல பேர் காய்கறி வண்டி பழ வண்டி கூப்பிட்டு போவாங்க, நமக்கு தேவைன்னா கூப்பிட்டு வாங்குவோம், தேவையில்லைனா அதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கலாம், அவங்க போயிடுவாங்க அப்படின்னு. அதே மாதிரி நம்ம அகத்துல வர்ற எண்ணங்களை நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நமக்கு செயலுக்கு தர்ம நியாயத்தை கட்டுப்பட்டு ஏதாவது ஒரு எண்ணங்கள் வந்தா அதை எடுத்து அந்த செயலை வந்து தியானத்தோட செய்யணும். நிகழ்காலத்துல இருந்து தியானத்தோட அந்த செயலை செஞ்சு முடிக்கணும், தர்ம நியாயத்துக்கு உட்பட்ட செயலை. அப்படிதான் நான் புரிஞ்சிருக்கிறேன். என்னுடைய கருத்து கரெக்டுங்களா? கரெக்ட் தான் சார், கரெக்ட் தான். அகத்துல நீங்க சொல்ற மாதிரி எண்ணங்கள் வந்து போயிட்டு தான் இருக்கும், அது நம்மளுக்கு தேவைன்னா மட்டும்தான் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி தர்ம நியாயத்துக்கு உட்பட்டு
ஸோ அந்த தேவைன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது தான் வந்து புறத்துக்காக தான் யூஸ் பண்ணுறது. அகைன் அகத்துக்கு எதுவுமே செய்ய தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் ஆல்ரெடி அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டோம். நான் வந்து ஐயாவுடைய ஃபாலோயரா ஒரு 3 வருஷமா இருக்கேன். அவங்க புக்ஸ் எல்லாம் நிறைய படிச்சிருக்கேன். தினமும் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஐயாவுடைய யூடியூப் கேள்வி பதில், உங்களது ஜீவமணி சாருது, சரவணன் சாருது, பாபுலால் சாருது எல்லாமே கேட்டுட்டு இருக்கிறேன். அது எனக்கு மனதுக்கு ஆறுதலா இருக்கு அதெல்லாம் கேட்கும் போது. அதனால ரொம்ப நன்றி, ஐயாவுக்கும் நன்றி, பகவத் மிஷன்ல இருக்கிற அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பாஸ்கரன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ கேக்குறாங்க? ஹலோ, இதுல நான் இதுல புறத்துக்கு தியானம் அகத்துக்கு ஞானம்ன்றதுல அதை நான் 100% ஒத்து போறேன். அது என்ன கன்சர்ன்னா மைண்டை பொறுத்தவரையில மைண்டுக்கு மைண்டை ஒரு எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கொள்றதுக்கு மைண்டை பாதிப்பு கண்டிப்பாக தியானம் தேவை. அதே நேரத்தில் அந்த எனர்ஜி வந்து மைண்ட் வந்து நிச்சயம் ஒரு எனர்ஜெட்டிக் ஃப்ளோவாக இருக்கும், ஒரு சக்தியோட ஃப்ளோ பண்ணிக்கல அதை ஒழுங்கமைக்கிறதுக்கு ஞானம் தேவை. அதனால இந்த ஞானமும் தியானமும் எப்பவுமே ரெண்டு சிறகுகள், ரெண்டு கண்கள் மாதிரி எப்பவுமே இருக்க வேண்டிய ஒரு ஞானம் அடைஞ்சாலும் சரி அடையாட்டும் சரி கண்டிப்பாக இருக்கணும்ன்றது தான் என்னோட வந்து இந்த அந்த நிர்வாணம் அடையிறன்னு சொல்லுவாங்க புத்தனில், அல்லது முழு ஞானம் அடையிறன்னு சொல்லுவாங்க, அந்த நிலைக்கு போக மட்டும் கண்டிப்பா இது ரெண்டும் தேவை என்றுதான் என்னோட கருத்து ஐயா. ஓகே, நன்றி ஐயா. ஓகே, தேங்க்யூ பாஸ்கர். இதின் நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், தியானத்தை பத்தி சொன்னீங்க, ஆனா நிறைய தியானம் பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட ஃபோக்கஸ் பண்ணணும் அந்த மாதிரி சொல்றாங்க. குண்டலினி மெடிடேஷன், நிறைய மெடிடேஷன் பாத்தீங்கன்னா மனசை வந்து ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணனும் அந்த மாதிரி சொல்றாங்க. நீங்க வந்து செயல ஃபோக்கஸ் பண்ண சொல்றீங்க, கரெக்ட்டுங்களா? ஆமா, நம்ம தான், ஆமா கரெக்ட், நம்ம அதை தான் மீன் பண்றோம் இங்க. ஏன்னா அகத்துக்கு தான் நம்ம பண்றதுக்கு தான் எதுவுமே கிடையாது, அகத்தை தான் நம்ம மாற்ற வேண்டிய வேலையே கிடையாது இல்ல. அதனால இந்த அகத்துல உட்காந்து நம்ம உணர்வையோ இல்லை எதையோ ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. செயல ஃபோக்கஸ் பண்றதுன்னா என்னன்னா நம்ம முழு கவனத்தையும் அதுல வச்சு செய்யறது தான். ஏன்னா அகத்துல போராட்டம் இருக்கும்போது தான் நம்ம கவனிக்கு ஃபுல் முது கவனத்தை செயலுக்கு செலுத்த முடியாம இருக்கும். ஏன்னா உள்ளேயே போராடிட்டு இருக்கோன்றதுனால இங்க ஃப்ரீ ஆயிடுச்சுன்னா அப்புறம் முழு கவனத்தை அங்க செலுத்தி செயல தானே செய்யணும், செஞ்சாகணும். அததான் நம்ம மீன் பண்றோம்ல. இல்ல, அவங்க சொல்லக்கூடியது, அவங்க சொல்லக்கூடியது வேறதான், கரெக்ட். 7.7 சக்கராஸ்ங்கறாங்கல்ல, ஆமா, எனர்ஜி சென்டர்ங்கறாங்க. அந்த இடத்த ஒவ்வொரு இடத்தையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த இடம் வந்து சில பவர் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. காந்தம், மனசு வந்து ஒரு காந்தம் மாதிரி, அந்த பவர் கிடைக்குது. அதனால அது வந்து எல்லாமே கெமிக்கல் தானே உங்களுக்கு, ஒவ்வொரு எனர்ஜி சென்டரும் கெமிக்கல் தான் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்குது, கரெக்டுங்களா? அந்த மாதிரி அவங்க சொல்றாங்க. அந்த இதை பண்ணலாமா, அந்த மெடிடேஷன் எல்லாம் பண்ணலாங்களா, இல்ல அது பண்றதுனால? இல்ல, பண்ணலாம், அதனால பண்ணக்கூடாது அப்படின்னா எதுவும் கிடையாது. அது கண்டிப்பா அதுக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, அவ்வளவுதான். அது வந்து ஒரு யோகா பாத்து, யோகான்றது அது ஒரு தனி சப்ஜெக்ட் இல்ல. ஸோ அதனால அதுல இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க அதுல பண்ணலாம். அதுக்கும் நம்ம பேசுற புரிதலுக்கோ ஞானத்துக்கோ இல்ல சைக்கலாஜிக்கல் ஃப்ரீடம்க்கோ அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதுவும் ஒரு செயல் மாதிரி பண்ணலாம். பட் என்னன்னா அதை வந்து நம்ம டே டு டே லைஃப்க்கு அது தேவையில்லை அப்படின்றது. டே டு டே லைஃப்க்கு இந்த புரிதலே போதும். அதுக்கப்புறம் நீங்க செயலை தானே சிறப்பா செய்யணும். ஸோ அதனால செயலையே தியானமா செஞ்சிட்டாவே உங்களுக்கு செயல் சிறப்பா அமையும் அப்படின்ற சொல்றதுக்காக தான். அது எப்படி சார், செயலை எப்படி சார் தியானமா செய்ய முடியும், ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். ஓகே, அதான் தியானம்னா நம்ம என்ன மீன் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கவனம் முழுக்க, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம புரிதலுக்கு முன்னாடி நம்ம மனசோட நம்ம உணர்வுகளோட போராடிட்டு இருப்போம் இல்லையா. நம்மளோட 80% எனர்ஜி இதுலயே ஃபோக்கஸ் ஃபுல்லா இதுலயே போயிடும். எப்ப பார்த்தாலும் எனக்கு இந்த உணர்வு வருது, அந்த உணர்வு வருது, இது சரியில்லையே, மனசு இப்படி நினைக்குது, இந்த தாட் வந்துருச்சு இன்னைக்கு, விஜய்யோ ரொம்ப தப்பாச்சு, ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். அந்த கில்ட்டிக்கு மேல திருப்பியும் கில்ட்டி ஃபீலிங் வந்துச்சேன்னு ஒரு ஃபீலிங், அது ஒரு வருத்தம். ஸோ இப்படியே ஒரு காம்ப்ளெக்ஸா ஒரு சைக்கிள் மாதிரி ஆயிட்டே இருக்கும். அப்படியே பெருசா ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி ஆயிடும். சின்னதா ஆரம்பிச்ச ஒரு ஒரு சின்ன தாட் எண்ணத்துல இருந்து ஆரம்பிச்ச பிரச்சனை
அந்த எண்ணத்தினால ஒரு வருத்தம் வரும், வருத்தத்தினால நம்ம கில்ட்டி ஃபீலிங் வரலாம், கில்ட்டி ஃபீலிங்னால திருப்பி இன்னொரு வருத்தம் அப்படின்னு சொல்லி பெருசா ஒரு பூதாகாமரம் பிரச்சனையா ஆயிடும். ஸோ அதனால நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லா இதுலயே இருக்கும், இதை என்ன பண்றது என்னோட மனசு சரியில்லையே சரியில்லையேன்னு சொல்லி போராடிட்டு இருக்கோம் இல்லையா. செயல்ல நீங்க கவனம் செலுத்தவே முடியாது, உங்களுடைய 10% எஃபர்ட் தான் செயல்ல போகும். பட் இந்த புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃப்ரீ ஆயிட்டதுக்கு அப்புறம் இந்த போராட தேவையில்லை அப்படின்ற புரிதலுக்கு வந்துட்டு நம்ம அகத்துல ஃப்ரீ ஆயிட்டோம்னா 100% எனர்ஜி செயல்ல செலுத்த முடியும் இல்லையா, 100% கவனத்தை செயல்ல செலுத்த முடியும், என்ன வேலை செய்யறோமோ அதுல முழுக்க முழு கவனத்தோட செய்ய முடியும் இல்லையா. ஸோ அதைதான் நம்ம தியானம் அப்படின்னு சொல்றோம், முழு கவனத்தோட ஒரு விஷயத்தை செய்யறது தான் தியானம். நம்மளுடைய ஃபுல் ஃபோக்கஸ் முழு கவனத்தும் ஒரு விஷயத்துல இருந்ததுன்னா அதை தான் நம்ம தியானம், தியானம் தியானம் மாதிரி அந்த செயலையே தியானமா செய்யறோம் அப்படின்றதுக்கு தான், அதை மீன் பண்றதுக்கு தான் தலைப்புல சொல்லிட்டு இருக்கோம். ஓ அப்படிங்களா. ஆமா இப்போ அப்போ அந்த எண்ணங்கள் வரத்த செய்யும் கரெக்டுங்களா, எந்த ஒரு செயலை செஞ்சாலும் நம்ம எண்ணங்களுடைய உதவியோட தான் பண்ண முடியும், எண்ணங்கள் உதவி இல்லாம பண்ண முடியாது கரெக்டுங்களா. ஆமா ஆமா கண்டிப்பா. 100% அதுல இருக்கணும்னா அது அது எப்படி எனக்கு புரிஞ்சுக்க முடியல சார். இப்போ ஒரு செயலை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா அந்த செயல்ல ஃபுல்லா இறங்கியாச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆனா அந்த டைத்துல கூட நீங்க நிறைய எண்ணங்கள் வந்துட்டு வந்துட்டு போகுது, டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எண்ணங்கள்லாம் வருது. அந்த ஃபோக்கஸ்ங்கிறது நம்ம முன்னாடி ஒரு முடிவு பண்ணிடணும், இதுதான் நான் பண்ண போறேன், இதுதான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டு பண்ணா மத்த எண்ணங்கள்லாம் கம்மி ஆகுங்களா சார். இல்ல அது வந்து கம்மி பண்ணணும்ன்ற வேலையெல்லாம் கிடையாது, நம்ம வந்து ஒரு டார்கெட் மாதிரி சொல்லல. ஸோ அந்த மாதிரி அந்த செயல்ல ஃபுல் முக்கியத்துவம் நீங்க சொல்ற மாதிரி அந்த செயலுக்கு முழு முக்கியத்துவம் கொடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க முழு கவனத்தோட செய்யணும் அப்படின்றது தான் அங்க பாயிண்ட். நீங்க சொல்ற மாதிரி வேற தாட்ஸ் எல்லாம் வரும், வந்தா வந்துட்டு போகுது அவ்வளவுதான், அது வந்து ஒரு டார்கெட் மாதிரி இப்படிதான் பண்ணணும் அப்படின்றதுக்காக இல்லை. ஸோ உங்களால அந்த செயலுக்கு தான் அந்த தியானம் தேவை அப்படின்ற அதை அதை வலியுறுத்துறது தான், தியானம் வந்து இங்க தேவையில்லை அப்படின்றது தான் அந்த முக்கியமான பாயிண்ட். தியானம் அகத்துக்கு தேவையில்லை, புறத்துக்கு தான் தேவை. அந்த தியானம் என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த செயல்ல ஃபுல்லா எந்த அளவுக்கு நீங்க முழுமையா இணைஞ்சு செய்யறீங்களோ அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், உங்க செயல் வந்து சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக தான். அதனால நீங்க சொல்ற மாதிரி தாட்ஸ் வந்துட்டு தான் இருக்கும், அது வந்ததுன்னா வந்துட்டு போகுது அவ்வளவுதான், என்னால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த செயலை பெட்டரா செய்யறேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க அந்த தாட் வரக்கூடாது, இது வருதே அது வருதே அதை உட்காந்து கவனிக்க தேவையில்லை, செயலை எப்படி சிறப்பா செய்யலாம். ஒரு தடவை இப்போ லாஸ்ட் டைம் இது வந்து எனக்கு புரியல அப்படின்னா அடுத்த தடவை கத்துக்கிட்டு அடுத்த தடவை எக்ஸ்பர்ட்டிட்ட பேசி இன்னும் எப்படி பெட்டரா செய்யலாம், வேற ஏதாவது ஐடியா இருக்கா, இன்னும் அந்த செயலை எப்படி இப்படிலாம் நம்ம இன்னும் பெட்டரா செய்யலாம் அப்படின்னு அதை பத்தியே யோசிச்சு யோசிச்சு இன்னும் அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கிறது மாதிரி இல்லையா. அந்த மாதிரி இந்த கவனத்தை ஃபுல்லா செயல் பக்கம் திருப்புங்க அப்படின்றதுக்காக தான், அதுதான் இதோட நோக்கம். புரியுது சார், புரியுது சார். இதுக்கு முன்னாடி நான் வந்து நான் ஏற்கனவே நிறைய தடவை பேசியிருக்கேன், செயல்ல வந்து ரிசல்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அந்த அந்த ஃபெயிலியர் அந்த தாட் வந்து நெக்ஸ்ட் நம்ம செயல வந்து முடக்கி போடுது அந்த மாதிரி நிறைய. ஆனா இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி நிறைய மாறி மாற்றங்கள் இருக்குது, இதை விட நம்ம பெட்டரா எப்படி செயலை செய்ய முடியும், ரிசல்ட் அது எதா இருந்தாலும் ஓகே அக்செப்ட், வின் அண்ட் லாஸ் எதா இருந்தாலும் ஃபெயிலியர் ஆர் சக்சஸ் எதா இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், ஆனா செயல் எப்படி பெட்டரா பண்ணணும் அதான் நம்மளுடைய நோக்கமா இருக்கணும் கரெக்டுங்களா சார். கரெக்ட், ரொம்ப கரெக்ட். இதுக்கு முன்னாடி நான் ரிசல்ட் நோக்கி தான் என்னுடைய ஃபோக்கஸ் இருக்கும், ரிசல்ட் என்ன இருக்கு, சக்சஸ் ஆகுதா ஃபெயிலியர் ஆகுதா, ஃபெயிலியர் ஆனா அது எப்படி எடுத்துக்கிறது, சக்சஸ் ஆனா எப்படி எடுத்துக்கிறது, இந்த மாதிரி தான் என்னுடைய ஃபோக்கஸ் பாயிண்ட் இருந்தது. ஆனா அந்த ஐயாவுடைய புரிதல் உங்களுடைய பேச்சு இதெல்லாம் கேட்கும் போது இப்ப மாறிடுச்சு, ரிசல்ட் எப்படினாலும் இருக்கட்டும், நம்ம ஜெயிச்சாலும் ஒண்ணுதான் தோத்தாலும் ஒண்ணுதான் கரெக்டுங்களா, செயல் பெட்டரா எப்படி பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ புரிதல் வந்து மாறி இருக்கு சார். இதைதான் நீங்க தியானம் சொல்றீங்களா சார். ஆமா, செயலோட ஒன்று இணைஞ்சு அதை செயலை முழுமையா செய்யறது தான், 100% எஃபர்ட் அதுல போட்டு பண்றது தான், அதுதான் தியானம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி சொல்றோம். ஆமா கரெக்ட். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே சார், ஓகே, தேங்க் யூ மேதி. நந்தினி நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்கமா. ஒரே ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன், நீங்க அகத்த பத்தி புறத்தை பத்தி சொன்னது கிளியரா புரிஞ்சுது, ஜஸ்ட் ஒரே ஒரு சின்ன குவரி. இப்ப நம்ம வந்து செயல்கள்ல புறச்செயல்கள்ல வந்து தியானம் இருக்கணும்னா அது நம்ம ஃபுல் அட்டென்ஷனோட பண்ணும், அதுதான் நம்ம இங்க வந்து தியானம்னு மீன் பண்றோம். இட் இஸ் லைக் மைண்ட்ஃபுல்னஸ் கான்செப்ட் மாதிரி தானே, நம்ம எல்லாத்தையும் இன்வால்மெண்டோட பண்ணணும்ங்கிறது தானே. அப்படிதான், கரெக்ட் தான். பட் ஒன்லி திங் இஸ் இதுவே ஒரு டார்கெட்டா வச்சுக்க தேவையில்லை, இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்க உங்களுக்கே ஒரு ஒரு
ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி எல்லாம் வச்சுக்க தேவையில்லை. அகைன் திருப்பியும் அதுவும் ஒரு போராட்டம் ஆயிடும் இல்லையா. அதனால இடத்துல வந்து நீங்க அந்த செயலுக்கு முக்கியத்துவம், அதாவது அந்த நீங்க அப்படி பண்ண முடியாம போனாலும் அது உடனே ஒரு கில்ட்டி ஃபீலிங்கோ இல்ல வருத்தமோ வரலாம், அது வந்திருந்தாலும் ஓகே அதையுமே ஏத்துக்கிட்டு நம்ம செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதுதான் அந்த அர்த்தத்துல நீங்க எடுத்துக்கோங்க. உங்க முக்கியத்துவம் ஃபுல்லா வெளியில செயலுக்கு இருக்கணும். செயல் செயலரோட ரிசல்ட்னால உங்களுக்கு ஒரு வருத்தம் வரலாம், இல்ல வேற ஏதாவது கில்ட்டி ஃபீலிங்கோ இல்ல ஏதாவது கூட வரலாம். அதை நம்ம பொருட்படுத்த தேவையில்லை, அதை கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிடலாம். ஏன்னா அதுதான் நம்ம கையிலேயே கிடையாது இல்லையா. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் என்ன செயலோட விளைவுனால செயலோட பிரதிபலிப்பு, அந்த வெளி சூழ்நிலையோட பிரதிபலிப்பு வந்து நம்ம மனசுல திருப்பியும் வரலாம். அது ஒரு எண்ணமாவோ உணர்வாவோ திருப்பியும் வரலாம். ஸோ அதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை, அதை ஒன்றும் பண்ண முடியாது. பட் நம்ம கவனம் வந்து செயலை எப்படி சிறப்பா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்துட்டீங்கன்னாவே போதும். ஸோ அந்த சிறப்பா பண்றதுக்கு அதை எனர்ஜி அதோட எனர்ஜி ஃபுல் எஃபர்ட்டோட பண்றது தான் தியானம் அப்படின்னு. செயலே ஃபுல்லா எனர்ஜி செய்யறது தியானம் அப்படின்னு சொல்றோம். அதாவது புறச்செயல்கள் பண்றப்ப நம்ம மைண்ட் ஃபுல்லா கான்சென்ட்ரேட்டடா பண்ணணும். சப்போஸ் நம்மளால அப்படி பண்ண முடியலனாலும் அதுல வர்றதையும் ஈஸியா அக்செப்ட் பண்ணிட்டு திரும்ப நம்ம நம்மளால எவ்வளவு கான்சென்ட்ரேட் இதை பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணணும். கான்சென்ட்ரேட்டடா அதுல இன்வால்மெண்டோட பண்ணணும். ஆமா கரெக்ட். சோ ஏன்னா அந்த செயலுக்கு எந்த அளவுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க அதை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை ப்ராப்பரா ஃபுல் ஃபிளெஜ்டா பண்ணுவீங்க இல்லையா. அதுதான் முக்கியம். ஸோ எந்த அளவுக்கு நீங்க அதை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதுவா பண்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த செயல் வந்து இன்னும் எஃபிஷியன்ட்டா பண்ண முடியும். ஓகே ஓகே சார், தேங்க் யூ. ஆக்சுவலி இதுதானே மைண்ட்ஃபுல் மைண்ட்ஃபுல்னஸ் கான்செப்ட்னு சொல்லி சொல்றாங்க. மைண்ட்ஃபுல்னஸ் சொல்லலாம், பட் ஐ திங்க் அது வந்து அகத்திலையும் சேர்த்து எல்லாத்தையும் மீன் பண்றாங்க நினைக்கிறேன். அது வந்து நம்ம குழப்பிக்க தேவையில்லை. அந்த மாதிரி அவங்க வந்து அகத்தையும் சேர்த்து தான் உணர்வுகள் எண்ணங்கள் அதையும் இன்க்ளூட் பண்ணி தான் சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஓகே ஓகே சார். நம்ம இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம வந்து கம்ப்ளீட்டா அதனாலதான் பிரிச்சிடும் சைக்கலாஜிக்கல் பிசிக்கல் அப்படின்ற மாதிரி. சைக்கலாஜிக்கலா நம்மளுக்கு எல்லாமே க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான், எல்லாமே டோட்டலா எல்லாத்தையும் கீழே போட்டுட்டே வர வேண்டியதுதான். எதுவுமே கேதர் பண்றதுக்கோ இல்ல பயிற்சி பண்ணி முயற்சி பண்ணி ஏதோ ஒரு ஷேப் அப் பண்றதுக்கு வேலையே கிடையாது. ஒன்லி பிசிக்கல்ல தான் அந்த பயிற்சி முயற்சி ஷேப்பிங் அப் எல்லாமே பிசிக்கல் எக்ஸ்டர்னல் வேர்ல்ட்ல மட்டும்தான். Galaxy, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். நந்தினி உங்களுக்கு வேற கேள்விகள் இருக்காமா? ஹலோ கேக்குது? ஒரு கருத்து சொல்றதுக்கு நான் போறேன். Thank you sir. Thank you so much. Okay, thank you madam. ரொம்ப கேட்ட க்வெஸ்சன், ரொம்ப தேங்க்ஸ். Thank you. சொல்லுங்க சார். பேசலாங்களா? பேச சார். இந்த ஞானம் அண்ட் தியானம் அப்படிங்கிறதுக்கு ஞானமடை இந்த இந்த ஜென்னில் ஒரு நிகழ்ச்சி சொல்லுவாங்க, ஞானம் அடைந்த பிறகு ஒரு கோடாரி இது விறகுபட்டுபவர் வந்து ஒரு விறகுபட்டுபவர் ஞானம் அடைந்து விட்டார் அப்படின்னு. ஞானத்துக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க, ஞானம் அடைந்த பிறகு என்ன பண்ணீங்கன்னு கேட்டா, ஞானத்திற்கு முன்னாடி 20 தடவை வெட்டிட்டு இருந்தேன், ஞானம் அடைந்த பிறகு 5 தடவை வெட்டிலேயே மரம் விழுந்துடுது. காரணம் என்னன்னா அந்த கோடாரியை நான் ஒவ்வொரு தடவையும் வெட்டிய பிறகும் கூர்மைப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லுவார். அதனால அந்த புறச்செயல்ல சிறப்பா அவர் ஃபங்க்ஷனை பண்ணியிருக்காரு. இந்த கருத்து பொருந்தி வருதுங்களா? நல்ல எக்ஸாம்பிள் தான். கரெக்ட். தேங்க் யூ சார். நன்றிங்க. தேங்க் யூ. தேங்க் யூ சார். தேங்க் யூ. நீட்டு பேசலாமா? ஹலோ. எஸ் எஸ் மேடம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இப்போ எண்ணங்கள்லாம் சொன்ன மாதிரி தாட் தாட்ஸ் அண்ட் திங்கிங் வந்து ரெகுலரா முன்னெல்லாம் நிறைய எண்ணங்கள் வரும் அந்த மாதிரி இருந்துச்சு, இப்பெல்லாம் வர்ற தாட்ஸே குறைஞ்சி போச்சு. திங்கிங்கும் நீங்க சொன்ன மாதிரி தேவைக்குதான். இப்போ அந்த மாதிரி போகும்போது இப்ப நம்ம நினைவுகள்ல இதுல ஏதாவது பாதிக்க மாதிரி இருக்குதா சார்? ஒரு பொருளே பார்த்தா கூட நம்ம நினைவுல இருந்தா இந்த பொருள் எதுன்னு நம்மளுக்கு தெரியுது. ஆனா இப்ப வந்து நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச பொருளே டக்குன்னு பார்க்கும்போது அது பேர் வந்து ஒரு சில நேரங்கள்ல டக்குன்னு ஞாபகம் வர்றது. ஓகே, ஞாபகம் மறதி நீங்க சொல்றது. அந்த மாதிரி ப்ராப்ளம் வருமான்னு கேக்குறீங்களா? இதனால
இந்த புரிதல்னால அந்த பிரச்சனை வருமானு கேக்குறீங்களா? ஆமா. ஓகே. இல்ல அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா நீங்க டெய்லி வந்து ஏதோ 1000 விஷயங்களை பார்ப்போம். நம்ம எதை ஞாபகம் வச்சுப்போம்னா எதை வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எதை ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுதான் நம்ம ஞாபகத்தில் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம முக்கியத்துவம் கொடுக்காத விஷயம்லாம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது. எது முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அது கண்டிப்பாக இருக்கும். ஸோ மேபி இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்படி மனசு எப்படி வேலை செய்யுது அப்படின்னு ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிருக்க மாட்டோம். இப்போ கவனிக்கிறதுனால அது ஒருவேளை பெருசாக தெரியலாம். தவிர மற்றபடி அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கும் கிடையாது. இது வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது தான். நீங்கள் முக்கியத்துவம் கம்மியாக கொடுக்குறீங்கன்னா மேபி நிறைய விஷயத்துக்கு இப்போல்லாம் அவ்வளோவா முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, எல்லாமே ஓகே அப்படின்னு ஈஸியாக எடுத்துக்கிற ஒரு ஒரு ஆட்டிடியூட்ல போயிட்டோம்னா மேபி நிறைய விஷயம் அவ்வளோவா ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால அதை வந்து நீங்கள் எந்த விஷயம் முக்கியத்துவமோ அதுக்கு மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஏதோ ஒரு வேலைன்னு ஒரு செயல் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ட்ரிகர் வந்துடும். அந்த ட்ரிகர் இல்லை அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த என்ன சொல்கிறது அது உங்களை பாயிண்ட் பண்ணிடும் இல்லையா அந்த டைம்ல. சரி சரி. ஆனா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சில நேரங்கள்ல அது அப்புறம் ஒரே செகண்ட் தான், ஒரு செகண்ட்ல அப்புறம் நினைவுக்கு வருதுதான். இருந்தாலும் என்ன இப்படி ஒரு செகண்ட் டக்குன்னு சாதாரண ஒரு பொருள் இது ஞாபகம் நம்மளுக்கு வரலையே அப்படின்னு ஒரு சில நேரங்கள்ல நினைக்கிறேன். அதே மாதிரி செயல்ல கூட நம்ம வந்து அதுலதான் நீங்க சொன்ன மாதிரி செயல்லையே தியான மாதிரி தான், செயல் நம்ம செயலே ஒட்டி செஞ்சாதான் செயல் சக்சஸ் ஆகும். ஆனா எல்லா டைமும் அது சக்சஸ் ஆகிறதுக்கு ஆகிறதும் இல்ல, எல்லா டைமும் இல்ல, நிறைய டைம் அது வந்து தெரியுது. நிறைய டைம் மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்றோம். இருந்தாலும் கொஞ்சம் அப்படிதான் வருது பழையபடி. இதுல வந்து ஒரு முன்னேற்றம் அதுக்கும் அப்பவும் இப்பவும் ஒரு முன்னேற்றம் பாக்கணும்னா ஏதோ செயல்ல செயல்ல சொல்றேன் சார், புறத்துல செயல்ல நிறைய ஃபெயிலியூர் வருது. நல்லா தெரியுது, முன்னெல்லாம் தெரியாது, இப்ப வந்து தெரியுது. இதுக்கப்புறம் எப்படி செய்யணும்ன்றதையும் யோசனை பண்றோம். ஆமா கரெக்ட். இருந்தாலும் செயல்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்க முயற்சி மட்டுமே வெற்றியை கொடுக்காது இல்லையா. எவ்வளவு வேற எவ்வளவு பேராமீட்டர்ஸ் இருக்கு, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்கு. அதனால அது வந்து செயல்லாம் நீங்க செஞ்சா சக்சீடு தான் ஆகும் அப்படின்ற மாதிரி எந்த கேரண்டி எல்லாம் கிடையாது. பட் உங்களுடைய பெஸ்ட் எஃபர்ட் கொடுக்கலாம் அவ்வளவுதான். என்ன முன்னாடி புரிதலுக்கு முன்னாடி நம்ம இங்க உட்காந்து போராடிட்டு இருக்கிற எனர்ஜி அந்த ஃபோக்கஸ் எல்லாமே இப்போ ஃபுல்லா செயல்ல கொடுக்கும்போது இன்னும் பெட்டரா செய்யலாம். முன்னாடி செஞ்சதை விட இன்னும் பெட்டரா செய்யலாம். ஸோ உங்களுடைய பெஸ்ட் எஃபர்ட் போடலாம் நீங்க. அது நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது சார். எப்படி செஞ்சா ஒரு வாட்டி இந்த மாதிரி ஆயிட்டா கூட மறுபடியும் எப்படி செய்யணும்னு நல்லா தெளிவா தெரியுது. கரெக்ட். அப்ப எப்படி செய்யணும்னு செஞ்சா அந்த மாதிரிதான் வருது. புறத்துலயும் நல்லா தான் இருக்குது. ஆனா ஃபெயிலியூர் வரத்தான் செய்யுது. ஆமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி மற்ற இதுலயும் அதை பார்க்கணும் நம்ம. சரிங்க சார். இந்த நினைவுக்கு தான் நான் வந்து என்ன ஒரு உதாரணம் சொல்லணும்னா காலையில இன்னைக்கு காலையில சார் தெர்மாகோல் தெர்மாகோல் பேர் அந்த பேர் எனக்கு ஞாபகம் வரல. எங்க சன் என்னடா அது இந்த இதுக்கெல்லாம் கூட டிராயிங்க்கு கட் பண்ணி எல்லாம் செய்வோமே அப்படின்னு கேட்டான். என்னங்கம்மா நீங்க இப்படி தெர்மாகோல் தானம்மா அப்படின்றான். அந்த மாதிரி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்ன அப்படிதான் சாதாரண ஒரு பேர் தான். இன்னும் இது இப்படி நீ அந்த பேரு சீக்கிரம் ஞாபகம் வராது, இப்படி தடுமாறுறமே அப்படின்னு யோசனை பண்ணுங்க. அதனாலதான் அதுக்கு ஏதாவது இருக்குமா அப்படின்னு. இல்ல இல்ல அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நீங்க அதை உட்காந்து ஒரு பெரிய இதுவா எல்லாம் எடுத்துட்டு தேவையில்ல, அப்படியே கேஷுவலா எடுத்துட்டு போங்க அவ்வளவுதான். முக்கியம் நீங்க முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க அது அது விஷயம் நிறைய உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞாபகத்துல இருக்கும் இல்லையா. முக்கியத்துவம் தான் செயலை எப்படி செய்யணும்ன்ற அந்த கவனம் இருந்தாவே போதும். ஓகே தேங்க் யூ. தேங்க் யூ மா. தேங்க் யூ மல்லிகா. வேற எதுவும் கேள்விகள் இல்லைன்னா பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். வேற எதுவும் கேள்விகள் இல்ல, ஹேண்ட்ஸ் ரைஸ் இல்ல. உங்கள் அனைவர் சார்பிலும் ஆனந்துக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஆனந்த். நன்றி. தேங்க்யூ. நன்றி எல்லாருக்கும். நன்றி. தேங்க்யூ வெரி மச்.